फ्रेंड्स वेलकम टू नेल्लई सारा फूड्स नाम इनकी सुवयाने कत्रिका चटनी एपड़ी सेयलान पाकपोरो अदुक्कु मुन्नाडी नम्म चैनल इदुवरैक्कुम सब्सक्राइब पण्णादवंग सब्सक्राइब पण्णुंग कूडवे पक्कत्तुल इरुक्क बेल ऐकानैयुम क्लिक पण्णुंग वांग एपड़ी सेयलान पाक्कलाम। कत्रिका का किलो एडुत्तिरुक्केन, रेंडु तक्काली सिरिदलवु करुवप्पुल एडुत्तिरुक्केन, पच्चै मिळगा पत्तु मिळगा एडुत्तिरुक्केन, சின்ன வெங்காயம் ஒரு கையளவு எடுத்துருக்கேன், புளி சிறிதளவு எடுத்துருக்கேன். நாம் எடுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காவையும் தக்காளியையும் பொடிசு பொடிசாக கட் பண்ணணும். கத்திரிக்காய் கட் பண்ணியாச்சு, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய், தக்காளி, அப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், புளி எல்லாத்தையும் சேர்த்து அது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை அடுப்பில் வச்சு வேக விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், தண்ணி வற்றி காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. காய் வெந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணி அதை ஆற வச்சுக்கிறேன். நம்ம வேக வச்சதை நல்லா ஆறிட்டு அடுத்ததாக சிறிதளவு தேங்காய் எடுத்திருக்கேன். நாம எடுத்து வச்சிருக்கிற தேங்காவை மையா அரைச்சுக்கிறேன். இப்போ பாருங்க, தேங்காய் நல்லா மையா அரைஞ்சிட்டு அது கூட நாம வேக வச்சதை சேர்த்து ஒன்று ரெண்டா அரைச்சிக்கிடணும். இப்போ பாருங்க, ஒன்று ரெண்டா அரைச்சி வச்சிருக்கேன். ஒரு பேனில் சிறிதளவு தேங்காயினை விட்டு அதில் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிசம் பண்ணி கடுகு நல்லா வெடித்த உடனே அது கூட சிறிதளவு காயப்பொடி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அது கூட நாம் அரைச்ச விழுதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் சட்னியை பொறுத்த வரைக்கும் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா கிளறி ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நாம் எதிர்பார்த்த சுவையான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிட்டு இதே மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.